friends, welcome to Indian Flavors. இன்னைக்கு நம்ம சுவையான மஷ்ரூம் மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி அப்புறம் நானோட தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த கிரேவிக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா வாசனைக்காக இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பவுடர்ஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்தால் தான் பவுடர்ஸோட பச்சை வாசனை எல்லாமே போகும். ஸோ இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வரணும். ஸோ அதுக்காக 1 லிட்டு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/8 முந்திரி பருப்பை தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு வந்து நம்மளோட கிரேவிக்கு சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா வேக விட்டுருக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ வந்து நம்மளோட அந்த காஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணோம்ல, அது நல்லா வெந்து வந்திருக்கு, தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம்ஸ் அளவுக்கு மஷ்ரூம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இனி இந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும், அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணாமலே மஷ்ரூம்லேருந்து இவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா மஷ்ரூம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு காய்ந்த வெந்தய கீரை, அதாவது கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, அதை வந்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே சேர்த்துடலாம். இந்த கிரேவியோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். இந்த கஸ்தூரி மேத்தி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான மஷ்ரூம் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோட நானோடெல்லாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.